வணக்கம் பிள்ளைகள், கல்லூட்டியின் ஊடாக உங்களை நாங்கள் முன்னும் சந்திக்கின்றோம். நாங்கள் வரலாற்று பாடத்தில் குடியேற்றங்கள் சம்பந்தமான பேப்பர் அதாவது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த கால வினாக்களை இன்றைக்கு 2018 ரெண்டு கேள்வி செய்திட்டம் மூன்றாம் கேள்வி எதை பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்கோ. திருப்பி 2018 அதாவது நாங்கள் ஒவ்வொரு பகுதியும் செய்ய செய்ய நான் சொன்னான் இல்லை ஏற்கனவே, நீங்கள் வீட்டை கட்டாயம் எழுதி பார்க்கணும் பிள்ளைங்க. ரெண்டாம் போது அதாவது மூன்றாம் கேள்வியும் நாலாம் கேள்வியும் நாங்கள் வாய்ச்சு போட்டு விடக்கூடிய கேள்வி இல்லை. நான் ஆறுதலாக தான் உங்களை விடான்னு சொல்லியிருந்தான். நீங்கள் அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த பார்க்காம திருப்பி எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு பிரயோசனமான வகுப்பாக இது இருக்கும். தயவுசெய்து அந்த இதை செய்து கொள்ளுங்கோ. பாருங்கோ, முதலாங்கலை வாத்திராங்கள் பார்த்து முடிச்சிட்டா மீது திருப்பி சொல்கிறான். இலங்கையின் முதமுதலில் குடியேறிய மனித இனம் எப்பெயரால் அழைக்கப்பட்ட ஆதி கோமோ சேப்பியன்ஸ். அப்போ இலங்கையிலே ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆரண்டு வாக்கைக்கு ஆதி கோமோ சேப்பியன்ஸ் என்ற இன மக்கள்தான் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. பி கேளி, அவர்கள் இலங்கையில் பரம்பி வாழ்ந்த சுற்றாடல் வளையங்கள் எவை என்று பார்த்தினாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் ஆறு சுற்றாடல் வளையங்கள் பார்த்துனாங்க. 2016 முதலாம் கேள்வியாக இந்த கேள்வி வந்தது. சரியா? அப்போ தானில உலர் வளையம், தானில ஈர வளையம், வறல் வளையம், மலைநாட்டு இடை உலர் வளையம் என்று ஆறு வளையங்கள் அங்கு காணப்படுகின்றது. அடுத்த முன்வரலாற்று காலம் மாற்றங்களுக்கான சகாப்தமாக காணப்பட்டது. 2019 கேள்வியில் பாருங்க, மூன்றாம் கேள்வியாக விளக்குற கேள்விக்கும் இது வந்திருக்கும். மூன்றாம் கேள்வியாக விளக்குற கேள்விக்கும் இந்த பாடம் வந்திருக்கின்றது, இந்த கேள்வி வந்திருக்கின்றது. அது எழுதிட்டம். ஒன்று, சுடப்பட்ட மட்பாண்டங்களின் பாவனை ஆரம்பமாக காணப்படுகிறது. அடுத்த, நிலையான குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டது. அடுத்த, லோகப்பாவனை ஆரம்பம். எல்லாத்தையும் எழுதிக்க மாற்றம் இல்லை, அப்போ ஆரம்பம்னு எழுத வேணும். ஆரம்பம் முறையான மரணச்சனங்க முறை ஆரம்பம் இப்படி எழுத வேணுங்கள். என்ற மாற்றம் ஏன் கற்காலத்தில் இல்லாதது இங்கே இருக்க போகுது. அதாவது வரலாற்றுக்கும் உட்பட்ட காலத்தில் இல்லாத விடயம் முன் வரலாற்று காலத்தில் காண்ற அதான் மாற்றம் சொல்லப்படுது. அடுத்த வருங்கோ, ஆரம்ப வரலாற்று காலத்தின் குடியிருப்புகள் இயல்புகளை ரெண்டு காரணிகள் ஊடாக விளக்குக. அன்றைய காரணங்கள் எழுது நாங்கள் கவனிக்கலாம். ஒன்று, அதாவது குலத்தை அடிப்படையாக கொண்டு குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டது. நதிகளுக்கு அப்பாலும் இந்த குடியேற்றங்கள் அங்கு உருவாக்கப்பட்டு காணப்படுகின்றது. அடுத்த, தொழில் அடிப்படையில் உருவான குடியேற்றங்களும் காணப்படுகின்றது. காரண காரிய அடிப்படையில் உருவாகிய குடியேற்றங்களும் இங்கு காணப்படுகின்றது. ரைட்டு. அடுத்தபடிய குடியேற்றங்கள் வேலியிட்டு பாதுகாக்கப்பட்டன. குடியேற்றங்கள் எல்லைப்படுத்தப்பட்ட ஒடுங்கிய வனங்களினால் இந்த குடியேற்றங்கள் எல்லைப்படுத்தப்பட்டு இருந்தன. திருப்பி இருக்க காரணங்களை சொல்ற எழுதி போட்டு விளக்கம் எழுதுவோம். ஒன்றோ, குளங்களை அடிப்படையாக கொண்ட குடியேற்றங்கள் காணப்பட்டது. குளங்களை அடிப்படையாக கொண்ட குடியேற்றங்கள் காணப்பட்டது. ரெண்டாவது, நதிக்கரைகளுக்கும் அப்பாலும் உள்ள குடியேற்றங்கள் காணப்பட்டது. நதிக்கரைகளுக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களிலும் குடியேற்றங்கள் காணப்பட்டது. அடுத்த, ஒவ்வொரு குடியேற்றங்களிலும் குடும்பங்கள் 5-6 வரை காணப்பட்டது. அடுத்த, கிராமத்தின் தலைவர் கமிகா இனப்பட்டார். அடுத்த, தொழில் அடிப்படையில் உருவாகிய குடியேற்றங்கள். அடுத்த, காரணகாரி அடிப்படையில் உருவாகிய குடியேற்றங்கள். காரணகாரி அடிப்படையில் உருவாகிய குடியேற்றங்கள். ரைட். விளக்கம் கொஞ்சம் எழுதுங்கோ. விளக்கம் கேட்குங்களோ தெரியும். ஒவ்வொரு விளக்கத்து ஒவ்வொரு பந்திலையும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் சரியாது. ஆரம்ப வரலாற்று காலத்தில் குடியேற்றங்கள். குளங்களை அடிப்படையாக கொண்டு குளங்களை அடிப்படையாக கொண்டு
தோற்றம் பெற்றது. இக்குலக்கிராமங்களை வாபிகம என்பர். வாபிகம என்பர் பாபிகம என்பர் உதாரணமாக கித்திரி வாபிகம வடமொழி கீனா போடுங்க இச்சுக்கு வார காணா வடமொழி கீனா போடுங்கோ கித்திரி வாபிகம சுமண பாபிகம சுமண பாபிகம கடக வாபிகம விகார வாபிகம விகார வாபிகம என பாகுபடுத்தப்பட்டுள்ளது. குடியேற்றங்கள் ஒன்றும் குடியேற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒடுங்கிய வனங்களினால் ஒடுங்கிய வனங்களினால் எல்லைப்படுத்தப்பட்டிருந்தன எல்லைப்படுத்தப்பட்டிருந்தன. ஒடுங்கிய வனங்களினால் இல்லப்படுத்தப்பட்டிருந்தன. சில குடியிருப்புகள் வேலியிட்டு பாதுகாக்கப்பட்டன. சில குடியிருப்புகள் வேலியிட்டு பாதுகாக்கப்பட்டன. இதனை பரி கித்த கம பரி கித்த கம பானா டீனா கீனா இத்தன்னா பரி கித்த கம பரி கித்த கம என்பர். அவ்வாறு பாதுகாக்கப்படாத பாதுகாக்கப்படாத கிராமங்களை அபரிக்கித்த கம என்பர். அபரிக்கித்த கம என்பர் அபரிக்கித்த கம என்பர். அடுத்த பந்தியாளுங்கோ ஆரம்ப காலத்தில் ஆரம்ப வரலாற்று காலத்தில் தொழில் அடிப்படையிலும் தொழில் அடிப்படையிலும் குடியிருப்புகள் குடியிருப்புகள் பிரிக்கப்பட்டன. உதாரணமாக ஒன்று ரெண்டு கீழ் எழுதுங்க. உதாரணமாக கசிகார காமா கசிகார காமா டேஷ் பண்ணி விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கிராமம் விவசாய கிராமம் கேவட்ட காம ரெண்டாவது கேவட்ட காம மீனவர் வாழ்ந்த கிராமம் மீனவர் வாழ்ந்த கிராமம் கோபால காம கோபால காம கோபால காம இடையர் வாழ்ந்த கிராமம் இடையர் வாழ்ந்த கிராமம் கும்பகார காம கும்பகார காம
குயவர் வாழ்ந்த கிராமம். வட்டகி காமா தச்சர் வாழ்ந்த கிராமம். அடுத்த பயன் சாளதுங்கோ காரண காரிய அடிப்படையிலும் காரண காரிய அடிப்படையிலும் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. அதுக்குள்ள உதாரணம் பட்டண காமா லேஸ் பண்ணி துறைமுகத்தை கொண்ட கிராமம். துறைமுகத்தை கொண்ட கிராமம் ரெண்டு நியக்கம் நியக்கம் வர்த்தக கிராமம். மூன்று மக்களால் சரி ஒழக்கம் ஒழக்கம் ஓனல்லான காண உம்மண்ணா ஒழக்கம் உலகம் டேஷ் பண்ணி மக்களால் கைவிடப்பட்ட குலக்கிராமம். மக்களால் கைவிடப்பட்ட குலக்கிராமம் கைவிடப்பட்ட குலக்கிராமம் ரைட் கவனிக்கலாம் பிள்ளைகள். அப்ப இங்க நாலாங்கலிய பாப்பம் விளக்கிற கேள்வி வரலாற்று யுகத்தில் நடைமுறையில் இருந்த பொருளாதார அமைப்பில் விவசாயம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த விதத்தை உதாரணம் மூலம் விளக்குக. அப்ப வரலாற்று யுகத்திலே விவசாயம் இருந்தது, அடுத்தபடியாக கைத்தொழில் இருந்தது, வர்த்தகம் இருந்தது. அப்போ இங்கே தனியாக கேட்டுக்கிற கேள்வி விவசாயம் என்ன விதத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டு இருந்தது என்பதை கூறுகேண்டு. அப்போ விவசாயம் என்ன விதத்தில் ஒன்று காணப்பட்டது உங்களுக்கு தெரியும். நாங்கள் விவசாயத்தை ரெண்டு பிரிவுகளாக பிரித்து காணப்பட்டது. ஒன்று சேற்று நில பயிற்சிகை, சேற்று நில பயிற்சிகை அதில் போட்டு நெல் என்று போடுவீங்க, சேற்றின பயிற்சிகை நெல். ரெண்டாவது மேட்டு நில பயிற்சிகை அடுத்த போட்டு சேன பயிற்சிகை என்று போடுவீங்க, சரியா. அடுத்தபடியாக மூன்றாவது விலங்கு வேளாண்மை, விவசாயத்தின் ஒரு பகுதியாகத்தான் விலங்கு வேளாண்மையும் இதில் நீங்கள் போட்டு கொடுக்க வேணும். ஸ்கீமில் அப்படி தான் கிடக்குது, விலங்கு வேளாண்மையும் கொடுக்கப்பட வேணும். அப்போ மேட்டு சேற்றின பயிற்சிகள் நெல்லை பற்றி பார்க்க ஆரம்பத்தில் மக்களின் ஜீவனோபாய தொழிலாக நெல் உற்பத்தி காணப்பட்டது. நெல் செய்க பண்ணப்படும் இடங்களை வயல்கள் என்பர். பல வயல்கள் ஒன்று சேர்ந்து கெத என்று சொல்கிறார்கள். பல வயல்கள் ஒன்று சேர்ந்து கெத என்று குறிப்பிடப்படுது, கெத என்று குறிப்பிடப்படுகின்றது, சரியா. ஆரம்ப காலத்தில் ரெண்டு போக மூன்று போக நெல் செய்கையும் மேற்கொள்ளப்பட்டது. பெரும்போகம் சிறுபோகம் அதுக்கு இடையில இடைப்பட்ட போகம் எங்களுக்கு சான்று காணப்படுது. கீர்த்தி ஸ்ரீ மேகவர்ணனின் தோணிக்கல கல்வெட்டில் இதுக்கான சான்று குறிப்பிடப்படுது. அடுத்த சொல்லுவீங்கள் இந்த விவசாயத்தின் பொருட்டு ஆரம்ப காலத்து மன்னர்கள் குளங்கள் கால்வாய்களை வெட்டி வைத்த, அதையும் ஒரு வந்திலைகள் கொடுக்கப்பட வேண்டும். உதாரணம் கொடுக்கணும் மகாசீன மன்னன் மின்னேரியா குளம் கவுடலுவாவி குருளி வீவா, தாதுசேன மன்னன் கலாவாவி பராக்கிரம பாகு குழந்தையில பராக்கிரம சமுத்திரம், இவ்வாறு மன்னர்களும் இந்த குளங்களை வெட்டி விவசாய வளத்திலே பெருக்கி கொண்டு சென்றார்கள், சரியா. அடுத்த பாடங்கள் மேட்டின பயிற்சியாக சேன பயிற்சியாக காணப்பட்டது. இயற்கையாக காணப்படுகின்ற காடுகளை வெட்டி கொளுத்தி கிடக்கின்ற சாம்பலை பசலையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் தொழில்தான் சேன பயிற்சிகை. இந்த சேன பயிற்சி எப்படி நாங்கள் நிறைய சொல்லலாம், நிறைய எழுதக்கூடாது. இங்கே ஏனென்றால் எங்களுக்கு 4.5 புள்ளிக்குத்தான் சுருக்கமாக எழுத வேணும்.
नवतेनी सेना सेने नवतेनी सेना वगैरह तान्य उत्पत्ति नीं அடுத்த சேனைகளை காடுகளை தீயிடும் முன்னம் அங்குள்ள பட்சிகளை எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கு பட்சிகளை எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கு அங்கே ஒரு ஒளி ஒன்றுப்படும் அது கினியத்திகாவா கீனா நீனா கினியத்திகாவா என்பர் நாங்கள் இதெல்லாம் நோட்ஸ்ல விடையில் எழுத மாட்டோம் இது கூடி போட விடவேந்து அடுத்தபடியாக சில காலம் செய்க பண்ணப்பட்டு கைவிடப்பட்டு மீண்டும் பயிற்சிக்கு உட்பட்ட நிலங்களுக்குத்தான் பெயர் கனத்த என்றார்கள் கனத்த கனத்த என்று சொல்றாங்க சில காலம் கைவிடப்பட்டு மீண்டும் பயிற்சிக்கு உட்படுறதுக்கு பெயர் கனத்த என்று சொல்றார்கள் அடுத்த சேதங்களுக்கு பாதுகாப்பு ரெண்டு முறைமை காணப்பட்டது கம்புகளால் ஆன வேலிக்கு பேர் தண்டுவட்ட கம்புளான வேலிக்கு பேர் தண்டுவட்ட என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி மரங்களுக்கு மேல் அமைக்கப்பட்ட சிறு குடிசைக்கு அதுக்கு பேர் பெல அதுக்கு பேர் பெல என்று சொல்லுவார்கள் அடுத்த சேனைகள் இருந்து ரெண்டு விதமான வரிகள் அறவிடப்பட்டது கெடு கெதி அட கெடு கனக கெதி அட கெதி அட கெடு கனக ரெண்டு வரிகள் அறவிடப்பட்டது ரைட் இது சுருக்கமா விலங்கு உள்ளானை பற்றி கொஞ்சம் கொடுக்க வேணும் ஆரம்ப காலத்தில் மாடுகள் வளர்ப்போதுக்கென ஒதுக்கப்பட்ட கிராமத்தினை கோபாலகமா என்று பார்த்தினாங்கள் அதாவது இந்த பசு பாலை பெற்றுக்கொள்வதற்காக வளர்க்கப்பட்ட பசுக்களை நாங்கள் வந்து கிரிகிரி என்ற சொல் காணப்படுது நாலாம் ஐந்தலம் வெசகிரியா கல்வெட்டில் இன்றும் கொழும்பில் காணப்பட நூதன சாலையில் இன்றும் வைக்கப்பட்டு காணப்படுது பார்க்கலாம் அதே மாதிரி சிகிரியாவில் மகாமீது கல்லில் நாகப்ப விகாரையின் தாது கப்பத்தில் பெண் ஒருதி பசுவிலிருந்து பால் கறப்பது போன்ற சிற்பம் ஒன்று இன்றைக்கும் செதுக்கப்பட்டு காணப்படுகின்றது சரியா அடுத்தது புலனறவையில் மெதிரிகிரியால் உள்ள எத்வெகர மண்டபத்தில் எத்வெகர ஏனா இத்தனா எத்வெகர மண்டபத்தில் நோயாளர்களின் தேவைக்காக மர்ணித்த ஆடுகளினதும் கோழிகளினதும் மாமிசம் மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுது இதெல்லாம் என்னவாம் புராதன காலத்தில் இருந்து அந்த விலங்கு வேளாண்மை வளர்ச்சிறந்து வந்துள்ளது விவசாயத்தை போல என்பதற்கு சான்று காணப்படும் சரியா எழுதி கொள்ளுங்க பார்ப்போம் ஒன்றோ விவசாயம் என்று போடுங்கோ அதில் ஏ என்று போடுங்கோ சேற்று நிலப்பயிற்சிகை சேற்று நிலப்பயிற்சிகை சேற்று நிலப்பயிற்சிகை சேற்று நிலப்பயிற்சி என்று போட்டுட்டு டேஷ் பண்ணுங்கோ நெற்செய்கை நெற்செய்கை அதில் பி மேட்டில பயிற்சிகை மேட்டில பயிற்சிகை அதுக்கு டேஷ் பண்ணுங்கோ சேன பயிற்சிகை சேன பயிற்சிகை மூன்றாவது போடுங்க ரெண்டாவது போடுங்கோ விலங்கு வேளாண்மை விலங்கு வேளாண்மை இது மூன்றையும் பற்றி ஒவ்வொரு பந்தியில் கொடுத்தீங்கண்டா இவ ரெண்டு பிள்ளைக்கு வேற உங்களுக்கு என்ன ஒன்று எழுதுங்கோ ஆரம்ப காலத்தில் சேற்றில பயிற்சிகையாக நெற்சேகை காணப்பட்டது நெற்சேகை காணப்பட்டது நெல் செய்க பண்ணப்படும் இடங்களை நெல் செய்க பண்ணப்படும் இடங்களை வயல்கள் என்றும் வயல் என்றும் வயல்கள் என்றும் பல வயல் ஒன்று சேர்ந்து பல வயல் ஒன்று சேர்ந்து கெத என்றும் கெத என்றும் அழைப்பர் கெத என்றும் அழைப்பர் ஆரம்ப காலத்தில் அடுத்த பயன்ஸ் ஆனந்த கால ஆரம்ப காலத்தில் மூன்று போக நெற்செகை நடைபெற்றதாக மூன்று போக நெற்செகை நடைபெற்றதாக
கீர்த்திஸ்ரீ மேகவர்ணனின் கீர்த்திஸ்ரீ மேகவர்ணனின் தோணிக்கல கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தோணிக்கல கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தோணிக்கல கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி அடுத்த பயிற்சி எழுதுங்க. சேன பயிற்சிகள். ஆரம்ப காலத்தில் சேன பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை பிடப்பின் சேன் செகன் என்றும் அழைப்பார்கள். பிடப்பின் சேன் செகன் என்றும் அழைப்பார்கள். இங்கு காடுகளை வெட்டி கொளுத்தி கிடக்கின்ற சாம்பலை, காடுகளை வெட்டி கொளுத்தி கிடக்கின்ற சாம்பலை பசலையாக கொண்டு குடக்கன் சாமை பயறு ஓமம் எள்ளு போன்ற தானியங்களையும் மரக்கறிகளையும் மரக்கறி வகைகளையும் மேற்கொண்டார்கள், பயிர் செய்தார்கள். புதிதாக உருவாக்கிய சேனைகளை நவதனி சேனை என்பார்கள். நவதனி சேனை என்பார்கள். சேனைகளை சுற்றி சேனைகளைச் சுற்றி கம்புகளால் ஆன வேலியினை கம்புகளால் ஆன வேலியினை தண்டுவட்ட என்றும் தண்டுவட்ட என்றும் மரங்களுக்கு மேல் அமைக்கப்பட்ட சிறு குடிசையினை மரங்களுக்கு மேல் அமைக்கப்பட்ட சிறு குடிசையினை பெல பேனா லானா பெல பெல என்றும் குறிப்பிடப்படுகின்றது. சேனைகளில் இருந்து சேனைகளில் இருந்து கெதி அடா கெதி அடா கெடுகனக கெடுகனக என்ற இரண்டு வரிகளை அறவிட்டனர். இவ்விரு வரிகளையும் நிஜங்க மெல்ல மன்னன் நீக்கினார். நிஜங்க மெல்ல மன்னன் நீக்கினார். நிஜங்க மெல்ல மன்னன் நீக்கினார். அடுத்த பயன்சாலதுங்க விலங்கு வேளாண்மையை பற்றி. ஆரம்ப காலத்தில் விலங்கு வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு சான்றுகளாக இதற்கு சான்றுகளாக இவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட கிராமத்தினை கோபாலகம என்பர். பாலை பெற்றுக்கொள்வதற்காக வளர்க்கப்பட்ட பசுக்களை கிரிகெரி கீனா டீனா கேனா டீனா கிரிகெரி என்பர். கிரிகெரி என்பர் சிகிரியாவின் நாகப்ப விகாரையில் சிகிரியாவின் நாகப்ப விகாரையில்
மகாமேரு கல்லில் நகப்ப விகாரின் தாதுகப்பத்தில் தாதுகப்பத்தில் மகாமேரு கல்லில் பெண் ஒருத்தி பசுவிலிருந்து பால் கறப்பதனை காண்பிக்கும் சிற்பம் ஒன்று செதுக்கப்பட்டுள்ளது. பசுவிலிருந்து பால் கறம்பிக்கும் சிற்பம் ஒன்று செதுக்கப்பட்டுள்ளது. மற்றும் புலனறுவையில் உள்ள மெதிரிகிரியில் எத்வெகர மண்டபத்தில் நோயாளர்களின் தேவைக்காக மரணித்த ஆடுகளினதும் கோழிகளினதும் மாமிசம் மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாமிசம் மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரைட், அப்ப லேல் ரைட். அப்ப 2018 கேள்வி முடிவெடுத்தது. 2019 கேள்வியை கவனிக்கலாம். ரைட்ட, வரலாற்றுக்கு உட்பட்ட கால மனிதர்கள் உபகரணங்களை செய்வதற்கு பயன்படுத்திய மூன்று வகையான கற்கள். அப்ப பார்த்தாங்க, வரலாற்றுக்கு உட்பட்ட கால மக்கள் கல்லாயுதங்களை பயன்படுத்தினார்கள். இதற்கு வந்து அங்க கல்லாயுதங்களை செய்வதற்கு மூன்று வகையான கற்களையும் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சரியா, அதுல ஒன்று காணப்பட போது மஞ்சள் நிற பளிங்குறி கற்கள், கிளிக்கு வாரலினா பளிங்குறி கற்கள், அடுத்த கிரனைட்டு கற்கள், அடுத்த திருவானை கற்கள், சரியா, அடுத்த கருங்கற்கள் போன்ற கற்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரி, இதை கொள்ளுங்க. முதலாம் கல்விக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் உபகரணங்களை செய்வதற்கு பயன்படுத்திய மூன்று வகையான கற்கள் எழுதுங்க. மஞ்சள் நிற பளிங்குறி கற்கள், அடுத்த திருவானை கற்கள் கிரனைட்டு கற்கள் அடுத்த கரும் கற்கள் போன்றன பயன்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், இரண்டாம் கேள்வியை கணுங்க. 4 புள்ளிக்கு வரப்பட கேள்வி, வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த தானில ஈரவெளிய குகைகள். அப்ப நாங்கள் அந்த அன்றைக்கு 2016 எல்லாம் சேர்த்துள்ள நாங்கள் இங்க தானில ஈரவெளிய குகைகள் மட்டும் கேட்டு கிடக்குது. ரைட்டு, தானில ஈரவெளிய குகைகள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் ஒன்று கித்துள்கள குகை, பாக்கியன் கிளக்குகை, குறிவிட்ட பட்டதம்பா பெலன குகை. சரியா, எழுதி கொள்ளுங்க. வாப்பம், கித்துள்கள பெலிலன குகை
பாகியன் கிழக்குகை குறிவிட்ட பட்டதம்பா பலனக்குகை குறிவிட்ட பட்டதம்பா பலனக்குகை அது ஏ கேள்வி ரெண்டு வள்ளி கேட்டவங்கள் பி கேள்வி ரெண்டு வள்ளிக்கு அவர்கள் வேட்டியாடி விலங்கு வகைகள் ரெண்டை தெருக அப்போ அவர்கள் வேட்டியாடிய விலங்கு வகைகள் ரெண்டை தெருக என்று கேட்கலாம் அவர்கள் வேட்டியாடிய விலங்கு வகைகள் ரெண்டு அப்போ சொல்லுங்க அப்போ மான் மறை காட்டுப்பன்றி எழுதிக்கொள்ளுங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எழுதிட்டோம் மான் மறை காட்டுப்பன்றி மற அணில் முயல் உடும்பு போன்ற பன்றி போன்ற விலங்குகளை சாப்பிட்டார்கள் 2020 வந்து தாவர உணவுகளையும் கேட்டவங்கள் இது விலங்குணவர்கள் விலங்குணவுகளை தெருக இப்போ மான் மறை காட்டுப்பன்றி முயல் உடும்பு போன்ற மிருகங்களை சாப்பிட்டார்கள் மூன்றாம் கேள்வியாக 2018 ஆண்டு 4 புள்ளிக்கு ரெண்டாம் கேள்வியாக வந்ததை மூன்றாம் கேள்வியாக இப்படி உலக பார்த்தீங்களா அப்போ ஒருக்கா வந்தது விடமாட்டேன் இல்லை அங்கே விளக்காம விளக்கம் தேவையில்லை அங்கே அந்த கேள்விக்கு இங்கே கேட்டுக்கிறது விளக்கு தேருக முன் வரலாற்று காலத்தில் மனித வாழ்க்கை ஏற்பட்ட மாற்றங்கள் விவரிக்க அங்கே பாருங்கோ முன் வரலாற்று கால மாற்றங்களுக்கான சகாப்தமாக காணப்படும் கண காரணங்களை தெருக அதே ஆன்சர் விரப்போர் இங்கே விளக்கமாக விரப்போம் அவ்வளோதான் அதாவது சுடப்பட்ட மட்பாண்டங்களின் பாவனை ஆரம்பம் மாற்றங்களுக்கான காரணம் அடுத்த நிலையான குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டமை ஆரம்பம் உலோகப் பாவனை முறை ஆரம்பம் விவசாயம் செய்ய முற்பட்டமை ஆரம்பம் முறையான மரணஜனங்க முறை ஆரம்பம் சரியா இதை நீங்கள் உதாரணங்கள் மூலம் போட்டு விளக்கவன் விளக்கினாத்தான் அங்கே மிச்சம் மார்க்ஸுங்களை கிடைக்கும் இதுக்கு 2 புள்ளி அங்கே 4 புள்ளிக்கு 2 புள்ளி கிடைக்கும் 6 புள்ளிக்கு அந்த மிச்ச 4 புள்ளிக்கு விளக்கத்திலே கிடாங்க எழுதும் கோபம் ஒன்றோ லோகப்பாவனை முறை ஆரம்பம் ஏற்கனவே எழுதிட்டோம் இது விளக்கையிலே எழுதிட்டோம் லோகப்பாவனை முறை ஆரம்பம் 2 முறையான மரணச்சடங்கு முறை ஆரம்பம் 3 விவசாயம் செய்ய முற்பட்டனர் விவசாய செய்கை ஆரம்பம் நிலையான வீடுகளை கட்ட ஆரம்பிக்கப்பட்டமை நிலையான வீடுகளை அமைக்க ஆரம்பிக்கப்பட்டமை 3 அடுத்தது முறையான மரணச்சடங்கு முறை ஆரம்பம் முறையான மரணச்சடங்கு முறை ஆரம்பம் ஒவ்வொரு பந்தியில் விளக்கி விடுங்க கொஞ்சம் விளக்குங்கோ கற்கால மக்களின் வாழ்க்கையிலிருந்து கற்கால மக்களின் வாழ்க்கை கற்காலம் முற்பட்ட காலம் வாழ்க்கையிலிருந்து முன்வரலாற்று கால மக்களின் வாழ்க்கை மாற்றங்களுக்கான சகாப்தமாக காணப்படுகின்றது மாற்றங்களுக்கான சகாப்தமாக காணப்படுகின்றது கல்லாயுத பாவனையிலிருந்து விடுபட்டு கல்லாயுத பாவனையிலிருந்து விடுபட்டு உலோகப்பாவனை இங்கு ஆரம்பிக்கப்பட்டது இரும்பாலான கருவிகள் செய்யப்பட்டு விவசாயம் செய்ய முற்பட்டனர் விவசாயம் செய்ய முற்பட்டனர் அடுத்த பயன்ஸ்
இங்கு நிலையான குடியேற்றங்களையும் நிலையான வீடுகளையும் அமைத்து வாழ முற்பட்டனர். என்பதற்கு சான்றாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரத்னபுரி மாவட்டத்தில் உடரஞ்சா மடத்தில் மீட்கப்பட்ட வீட்டின் எச்சமாகும். இவ்வீடு செவ்வக வடிவமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு காணப்பட்டன. அடுத்த பாயிண்ட்ஸ், இவ்வீட்டின் அகலின் பொழுது சுடப்பட்ட மட்பாண்டங்களின் துண்டுகள் பல மீட்கப்பட்டது. உதாரணமாக மடக்கு என்ற மட்பாந்திரத்தை குறிப்பிடலாம். மற்றும் இங்கு முறையான மரணச்சடங்கு முறை காணப்பட்டுள்ளது. கவனிக்கலாம். இனி நாலாம் கேள்வியை கவனிக்கலாம். ஆரம்ப வரலாற்று காலத்தின் குடியிருப்புகளின் பரம்பலையின் வளர்ச்சியின் இயல்புகளை தெருக. ஆரம்ப வரலாற்று காலத்தின் குடியிருப்புகளின் பரம்பல் வளர்ச்சியின் என்ன மாதிரி பரம்படர்ந்து காணப்பட்டதுக்கான காரணம். ஒன்று வந்து மலவீழ்ச்சியின் தன்மை, தரத்தோற்ற வேறுபாடு, மண்ணின் வேறுபாடு, நீரோரைகள், இயற்க வளங்கள் போன்றன இந்த ஆரம்பகால வரலாற்றின் குடியேற்றங்களின் வளர்ச்சியை நிர்ணயித்த காரணிகளாக காணப்படுகின்றது. சரியா எழுதுங்க. வருடாந்த மலவீழ்ச்சியின் அளவு ரெண்டு குடியேற்றங்களின் தன்மை, மண்ணின் தன்மை தரத்தோற்ற வேறுபாடு இயற்கை வள வேறுபாடு நீரோடைகள்
இதை நீங்கள் நோமலா விளக்குனா சரி அழுங்க விளக்கம் ஆரம்ப காலத்தில் உலர் வெளியத்திலேயே குடியிருப்புகள் பரவலடைந்தன. இதற்கு காரணம் ஆண்டு சராசரி மழைவீழ்ச்சியே ஆகும். ஆயிரம் மில்லிமீட்டர் தொடக்கம் 1250 மில்லிமீட்டர் வரையில் மழவீழ்ச்சி பெறும் பிரதேசத்தினை உலர் வெளியம் என்றும் 1000 மில்லிமீட்டருக்கு குறைவாக மழவீழ்ச்சி பெறும் பிரதேசத்தினை மரல் வளையம் என்றும் பாகுபடுத்தப்பட்டுள்ளது. இங்கு பருவமழவீழ்ச்சி கிடைப்பதனால் விவசாய நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாக உள்ளது. அடுத்த பயன் சொல்லுங்க. செங்கபில நிற மண் வகை உலர் வெளியத்தில் காணப்படுவதனால் இங்கு குடியிருப்புகள் வளர்ச்சியடைந்துள்ளது. இச்செங்கபில நிற மண் வகை விவசாயத்துக்கு ஏற்றதாக உள்ளது. விவசாயத்துக்கு ஏற்றதாக உள்ளது. மற்றும் உலர் வளையத்தில் உள்ள நதிநீரும் கோடை காலத்தில் விவசாயத்துக்கு ஏற்றதாக உள்ளது.
ஆறுகளுக்கு குறுக்கே அணைகளை கட்டி நீரை சேமித்து கால்வாய்கள் மூலம் கால்வாய்கள் மூலம் விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடியதாக காணப்படுவதும் ஏற்றதாக உள்ளது, வசதியாக உள்ளது, வசதியாக உள்ளது. ரைட்டு, பாருங்க பிள்ளைகள், அவள் 19ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு 16 17 நாலு வருஷ பேப்பர் முடித்தாச்சு. நாலு வருஷத்திலேயும் இருக்கிற ஒவ்வொரு மூன்றாங்கல்லி நாலாங்கல்லி ஆகிய வினாக்களை நீங்கள் திருப்பி திருப்பி செய்து பார்த்து கொண்டு இருக்கப்பட வேணும். திருப்பி திருப்பி செய்து நாங்கள் பார்த்து பழகி கொண்டு இருக்கப்பட வேணும். சரியா, திருப்பி திருப்பி பார்த்தா தான் எங்களுக்கு மனசில் நிற்கும் என்ற இந்த பாடம் முடிய நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போவோம். அடுத்த படத்துக்கு போக இது நாங்கள் இதில் இன்னும் ஒரு ஆண்டு பார்க்கணும், 20ஆம் ஆண்டு அதை விட 4-5 கேள்வி கூட பார்த்தோம் என்றால் இந்த பாடம் முடியும். ரைட் கவனிக்கலாம். 2020ஆம் ஆண்டு கேள்வியை கவனிக்கலாம். கடைசியாக நடைபெற்ற வருஷ கேள்வியில் அது நீங்கள் செய்யக்கூடிய அளவு காணப்படும். இந்த நாட்டில் அதிக மழைவீழ்ச்சி பெறுகின்ற புவியியல் காலநில பகுதி எது? அப்போ இந்த நாட்டில் அதிக மழைவீழ்ச்சி பெறுகின்ற பார்த்திருப்பீங்கள் கற்காலத்திலே அந்த ரத்தினபுரி பிரதேசத்திலே மாணிக்கக்கல் சுரங்கங்களிலே அந்த புவி அதிக மழைவீழ்ச்சி காரணமாகத்தான் ஆயுதங்கள் நிலத்துக்குள் புதைகின்றிருக்கதாக சொல்லப்படுது. அப்போ பிளைத்தோசன் காலப்பகுதி, பிளைத்தோசன் காலப்பகுதியில் தான் அதிக மழைவீழ்ச்சி ஏற்பட்டதாக காணப்படுது. அடுத்த, வரலாற்றுக்கு உட்பட்ட கால மனிதன் பற்றி தகவல்கள் கிடைத்துள்ள அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 2 இடங்கள். அப்போ அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வரலாற்றுக்கு உட்பட்ட கால தகவல்கள் கிடைத்துள்ள இடங்கள், சரியா, அதனால் 5 இடம் காணப்படுது. பதிதாச்சவெல, புந்தல, உடமெல்ல, அழுகல்கே, மினிகால் கந்த, இவ்வளவும் அம்பாந்தோட்டையில் காணப்படுது. அப்போ என்னென்ன சொல்லுங்க? அப்போ பதி ராஜ வேல, பதி ராஜ வேல, அடுத்த புந்தல, உடமெல்ல உடமெல்ல, அழுகல்கே, பதிராஜ வேல, புந்தல, உடமெல்ல, அழுகல்கே போன்ற இடங்களில் அங்கு வாழ்ந்தார்கள். 2 புள்ளிக்கு 3ஆங்கலியை கவனிக்கலாம். வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் உணவை பெற்றுக்கொண்ட 2 முறைகள், 2 உணவை என்ன மாதிரி 2 முறைகளில் பெற்றுக்கொண்டார்களாம். 1, விலங்குகளையும் வேட்டியாடி பெற்றார்கள். அடுத்த, தாவர உணவுகளை சேகரித்து சாப்பிட்டார்கள். அதுக்கு உதாரணம் போட்டால் நல்லது. விலங்குகளை வேட்டியாடி அமைக்க சான்று உங்களுக்கு தெரியும், மான்மறை காட்டு பன்றி போன்றவற்றை சாப்பிட்டார்கள். அடுத்தபடியாக காணப்படும் போது தாவர உணவுகளை காடுகளில் சேகரித்தார்கள். காட்டு பெலா, ஈரப்பெலா, காட்டு வாழை போன்ற உணவுப் பொருட்களையும் அங்கு சேகரித்ததாக காணப்படுதா இல்லையா? சேகரித்ததாக காணப்படுகின்றது. அடுத்தது, வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் உணவுக்காக பயன்படுத்திய 2 தாவர உணவுகள் அங்கே உதாரணம் போட்டது. இங்கே இப்படி கேள்வியா இப்படியா விரப்போதும். காட்டுப்பெலா விதைகள், காட்டு வாழை, ஆசனிப்பெலா, காட்டுப்பெலா விதைகள், ஆசனிப்பெலா, காட்டுப்பெலா விதைகள் போன்றவற்றை அங்கே தாவர உணவுகளாக சாப்பிட்டார்கள் என சொல்லப்படுகின்றது. சரியா, அடுத்த, முன்வரலாற்று காலத்தில் மனிதன் பயன்படுத்திய தொழில்நுட்ப முறை பற்றி உடரஞ்சாமல அகலின் பொழுது பொறிக்கப்பட்ட, அது உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். முன்வரலாற்று கால மக்களின்
தொழில்நுட்ப முறை பற்றி உடரஞ்சாமடா என்ற அகலின் பொழுது மீட்கப்பட்ட பொருட்களை கொண்டு விளக்கட்டா. சரியா, அங்கே உடரஞ்சாமடா அகலின் பொழுது ஒன்று சொல்லுவீங்கள் வீடு என்ன, அங்கே வீட்டின் அகலின் பொழுது நாங்கள் வீட்டின் நுட்பத்தை பற்றி சொல்ல வேண்டும், ஏற்கனவே சொல்லி போட்டோம். சரியா, வீடு என்ன மாதிரி அந் செவ்வக வடிவமானது, அங்கே முன்பின் மண் சுவரால் பிரிக்கப்பட்டு காணப்பட்டது, அங்கு ஜன்னல்கள் கதவுகள் வைக்கப்பட்டமைக்கான துளைகள் காணப்படுகின்றது, இங்கே கீர்த்தனை அறைமுறை எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சொல்வீங்கள் அங்கே மடக்கென்ற மட்பாந்திர துண்டு ஒன்று மீட்கப்பட்டது. அந்த மடக்கென்ற மட்பாந்திர துண்டை செய்வதற்கு எங்களுக்கு நுட்ப தொழில்நுட்ப அறிவண்டு தேவைப்படுது. எங்களுக்கு வெனத சில்லு வெனத கருவி அங்கே எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு காணப்பட்டது. வெனத சில்லு வெனத கருவி என்பது பயன்படுத்தப்பட்டு காணப்பட்டுள்ளது. சரியா, அடுத்தபடியாக காணப்பட போது அங்கே வந்து தொழில்நுட்பத்துக்கு காட்டாக மரண அதாவது களிமண்ணோட மயானமும் அங்கே மீட்கப்பட்டு காணப்படும் அஞ்சாமலத்தில். சரியா, அந்த அதனை அமைப்பதற்கு நுட்பறிவங்களுக்கு காணப்படுது. சரியா, அப்போ இது ஏற்கனவே வந்த கேள்வி, நாங்கள் ஏற்கனவே வந்து விட தந்தனான். அடுத்தது எங்க வசவ மன்னன் ஆட்சி காலத்தின் பெருங்குளங்களை கட்ட ஆரம்பிப்பதற்கான பின்னணியாக அமைந்த வசவன் மன்னன் ஆட்சி காலத்தில் பெரு இலங்கை வரலாற்றிலேயே முதல் முதலாக பாரிய குளங்களை வெட்டிய மன்னனாக வசவ மன்னன் காணப்பட்டான். அப்போ இலங்கை வரலாற்றிலேயே முதல் முதலாக பாரிய குளங்களை வெட்டிய மன்னனாக காணப்படுறான். இது ரெண்டாம் பாடத்துக்குரிய பாடமல்ல, மூன்றாம் பாடம் நாலாம் பாடத்துக்கு வர பாடத்தை இதுக்கு போட்டுக்கலாக்குது. ரைட்டா, அப்போ இந்த வசவமென்னன் பெருங்குளங்களை வெட்டியமைக்கான காரணம் என்று பார்க்க ஒரு கண்டம் பார்த்தனாங்கள். அதாவது தென்னிந்தியாவின் கிஸ்தானதி பிரதேசத்திலே ஒரு கடும் பஞ்சம் பட்டினி ஒன்று ஏற்பட்டது. அங்கே ஏற்பட்ட தானிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இலங்கையில் தானியங்களை நாங்கள் கூடுதலாக உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. இது காரணமாக குளங்களை அங்கே வெட்ட வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டது. இதுதான் பிரதானமான காரணம். வசவன் பெருங்குளங்களை வெட்ட காரணம் இதைத்தான் காணப்படுது. இருபதாம் ஆண்டும் கேள்வி வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம் இந்த பாடத்தில். இது நாங்கள் தயாரிக்கப்பட்ட கேள்வியில் கொஞ்சம் பார்த்தோம்னா இந்த செக்ஷன் முடியும். நாங்கள் அடுத்த வகுப்புக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இதனை நோக்குவோம். ரைட், வணக்கம்.